சிருஷ்டி வாக்கியம் செய்யறதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் அந்த வேதாந்த சூத்திரம் வாச்சா அதுல எத்தனை விதம் சிருஷ்டி வாக்கியம் வருது எத்தனை இதுக்கெல்லாம் எப்படி சம்பந்தம் பண்ணணும் ஒன்னுக்கு அட்ஜஸ்ட் பண்றது எப்படி இதெல்லாம் தான் அதுல முக்கியமான விஷயம் ஆனா அது விசாரத்துக்கு புத்திக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் அது இதெல்லாம் அந்த மாதிரி புத்தி வந்துக்கு சேர்றது இல்லை இதெல்லாம் ஆனா நாமளா நாம் எல்லாத்தையும் பாத்துருக்கோம்னா நான் சொல்றேன் ஆத்மானத்திலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை வாக்கியம் அப்புறம் தெரியுமா அசத்வாயுதம் அக்ர ஆசீத் சதேவ சௌமியதம் அக்ர ஆசீத் பிரம்மவாயுதம் ஏகேவ அக்ர ஆசி அது சொன்னாட்டு கடைசியில் புருஷ விதான்னு ஒண்ணு ஆத்மான்ற பதத்துல ஆரம்பிச்சு புருஷன் வரைக்கும் வருது இந்த ஆத்மாவானது அப்படி எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாதிரி எவல்யூஷன் பரிணாமவாதம் அது ஆத்மான்றது ஒண்ணுமே இல்லாத ரீதியில் அசத் சப்தம் அசத் சப்த வாக்கியமானது அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அசத்தன்னா நாம ரூப விபாக ரகிதமான ஒரு அவஸ்தேன்னு வச்சிருக்காரு பேரு கீரு ஒன்றும் சொல்ல முடியாது சப்தத்துக்கு ஆப்புறதே இல்லை அதுக்கு அந்த அளவில் இருக்கிறப்பனால்தான் அதுக்கு ஆத்மா தான் பேர் இது அதனால ஆத்மான்றது அசத்துன்ற சன்னிவேசன் சொல்றதுக்கு அனுபவத்துக்கோ சப்தத்துக்கோ கைக்கு ஆப்படாத ஸ்டேஜ் இது அதுக்கு தத்தேத்தம் தரிசி அவ்யாங்கிருதம் ஆசி நாமரூபாபியாம் வியாக்கிரியத்தான் இதே மிருதாரண்யத்தில் மேலே கொஞ்சம் முன்னுக்கு வருது அந்த மாதிரி கணக்கில் அசத் சப்தத்தை வாங்கிக்கணும் நம்ம சம்பூர்ணமான அசத்துன்றது கிடையாது அது சாந்தோக்கியத்தில் சொல்கிறான் அசதே வேதம் மக்கள் ஆசீதிக்கு அது எப்படி சாத்தியம் அசத்துலேருந்து சத்து எப்படி வரும் அப்படின்னு அங்கே சொல்லி முடிச்சிருக்காத்தே ஆனால் இங்கே அப்படி இல்லை அசத்வாயுதம் மக்கள் ஆசி தத்தோபை சதாச்சாரியதா நான் தைத்திரியத்தில் அப்படி இருக்கிறதுனால ஆத்மாவாயுதம் மிருகமேவாக்கிற ஆசிக்கு அசத்வாயுதம் மக்கள் ஆசிக்கு அப்புறம் சதேவ சௌமியது மக்கள் ஆசிக்கு பிரம்மவாயுதம் ஏகேவாக்கிற ஆசி இதுலேயே வந்திருக்கு மின்னுக்கு கொஞ்சம் மின்னுக்கு போனால் பிரம்மவாயுதம் மக்கள் ஆசிக்குன்னு வந்துருக்கு கடைசியில் முடிச்ச எல்லாத்தையும் கன்க்ளூஷனா ஆத்மவேதம் அக்ர ஆசி புருஷ விதா சிருஷ்டிக்கு உள்பட்டால் அது புருஷன் பேர் வாங்கிக்கிறது முன்னுக்கு நிறுவத்தினம் நிறுவத்தினம் அதிலே வருது சயத் பூர்வோஸ்மாத் சர்வஸ்மாத் சர்வான் பாப்பன ஔஷத்து அப்படின்ட்டு அது ஒரு நிர்வச்சனம் புருஷ சப்தத்துக்கு சவாயம் சர்வாசு புருஷு சேத்தே இது புருஷா அனுட்டு பூர்வமேவாஹமிஹாசம் இது தத் புருஷஸ்த புருஷத்துவம் அது மாதிரி ஒன்று புருஷ பதத்துக்கு நிர்வச்சனங்கள் வேறு வேறு மாதிரி இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சிந்தனம் பண்ணணும் நம்ம அதனால் இந்த இடத்துல வரக்கூடியது புருஷ விதாகனா புருஷ பதத்து நிர்வச்சனம் அதே வாக்கியத்தில் முன்னுக்கு வரப்போகிறது அதனால் ஆத்மாவை ஆரம்பித்து எப்போன்னா இதம் அக்ரே சிருஷ்டே பூர்வம் அதுக்கு நம்மள கணக்கில் பிரளய அவஸ்தைன்னு சொல்கிறாரு அந்த அவஸ்தையில் ஆத்மாவானது ஆரம்பித்து கடைசியில் அதே புருஷ விதம் அதுவே தான் அதுதான் புருஷன்றதாக பெரிய வாங்கிக்கிறது கடைசியில் சோனு வீக்ஷ நான் இதா ஆத்மனா அபசியத்து அப்போ அந்த ஸ்டேஜில் தன்னை காட்டின வேறு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுதான் தெரிஞ்சால் அதுக்கு பயமாச்சான் முதல்ல கடைசியில் மேலே பயமாச்சு இதுலேயே முன்னுக்கு வரப்போகுது அதெல்லாம் அதனால் சோனு வீக்ஷா அக்க பக்கம்லாம் சுற்றி பார்த்து தான் நான் இதா ஆத்மனா தன்னை காட்டின வேறு ஒன்றுமே இல்லை நான் அபசியத்து சோகமஸ்மி தக்ரே அப்புறம் கிடைச்சி ஓஹோ நான் ஒத்தம் தான் இருக்கேன் இங்கே சோகமஸ்மி தக்ரே வியாகரத்து அந்த சஹா யாரங்க சஹானது அந்த ஆத்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் அப்படிலாம் எண்ணிட்டு நிறுத்தும் ரெண்டு இல்லாததுனால சஹானா அவன் தான் அவன் அர்த்தம் அது அகமஸ்மி நானேன்னு சொல்லி தன்னைத்தான் அப்பதான் ரெகக்னேஷன் பண்ணிட்டு தான் அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஒன்றும் இல்லை வாய்மூட் இருந்தது அப்புறம் கொஞ்சம் வந்து யோசனை பிறந்தது அதுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்டேஜை சொல்லிட்டு வித விதமாக சொல்கிறாய் வாழலாம் அதனால் சோகம் அஸ்மி தக்ரே வியாகரத்து அப்புறம் முன்னுக்கு அந்த மாதிரி ஓஹோ நான் மொத்தனே இருக்கேன் இங்கே அப்படின்றதாக அது தெரிஞ்சிருந்தது அதனால தான் அதுக்கு அகம் நாமா பவத்து அதுக்கு அகம்னே பேர் வந்தது ஆத்மாவுக்கு அகம் தான் பேர் கரெக்டான பேர் இருந்தாலும் அகம் பேர் அந்த அகம்ன்ற நிர்வச்சனம் வேறையும் வருது எந்த இடத்து உபநிஷத்துலன்னா சொல்றேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு கிளாஸ் ரெஃபரன்ஸ் பிருகதாரண்யத்தில் இன்னொரு இடத்துல உபநிஷத்து அகம் இதி அதுக்கு உபநிஷத்துனா அந்த சொல்லக்கூடிய சப்தம் அகம்னு தான் அதுக்கு ஆத்மாவுக்கு கரெக்டான சப்தம் ஏன்னு கேட்டா ஆத்மான்றது என்ன சொல்றான்னா பிரத்யகர்த்தன் பேரு வெளியில வந்துடணும் அது பராக்குன்னா தூரத்துல வெளியில இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அது
அதனால பிரத்யக் வஸ்துன்னா நம்ம உள்ளே அடங்குற வஸ்து. நம்ம உள்ளே அடங்குறதுனால அகம் சொன்னாலே நம்ம சப்தம் சவுண்ட்லயே பார்க்கலாம். பிரபஞ்சத்துல எல்லா பாஷையும் அப்படியே இருக்கும் பாருங்க. எக்ஸிஸ்ட் எடுத்தனால ஐன்னு சொல்லிச்சு எம்னா ஆகுது பாருங்க. தலை எப்படி ஆடுறது, நம்ம பாவனை எப்படி ஆகுறது, நம்ம ஹிருதயத்துல போய் நிக்கிறதா இல்லையா பாருங்க. கவனியத்தை ஐனாலும் ஒண்ணு, நானும் சொன்னாலும் ஒண்ணு, இங்கிலீஷ்ல சொன்னாலும் ஒண்ணு, இதுல ஹிந்தியில சொல்ற மெய் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணு. நீ எந்தெந்த பாஷையில எங்க இருக்கலாமோ தேடி பாருங்க. எல்லா பிரபஞ்சல பாஷையெல்லாம் ஆத்மாவை சொல்லக்கூடியதான சப்தமானது தன்னை தொட்டே தொடணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தே வரணும். அதுக்காக அதுக்கு அகம் நாமாபவத்து, அதுக்கு பேரே அகம்ன்றதா பேர் வந்துதான் அதுக்கு. தஸ்மாதப்பி ஏ தரிஹி, தஸ்மா ஏ தரிஹி ஆமந்திரிதா. அதனால்தான் லோகத்துல யாரோ ஒருத்தன் குரு கூட்டாங்க சிஷன், டே சௌமியா அப்படின்னு கூட்டாங்க வச்சுக்கோம். அப்போ என்ன பதில் சொல்லலாம், ஓ அகமயம் தோ வந்தேன் சுவாமி நானே அப்படின்னு சொல்லலாம் உடனே. அதனால இந்த அகம்ல தான் அவனுடைய சொந்த பேர் அவனுக்கு. தஸ்மாதே ஏதரிஹி ஆமந்திரிதா, தூரத்தன் யாராவது கூட்டாக்க அகமயம் இச்சி, ஓ அகமயம் தோ இங்கே இருக்க நான் இச்சி அக்ரே, முதல்ல தான் சொல்றான் முதல்ல, அப்புறம் தான் கெட்டு வருவான் அப்புறம் அப்படின்னு சொல்லு. அயம் அகமஸ்மி வாசுதேவா அப்படின்னு தான் பேரெல்லாம் கூட சொல்லுவான். முதல்ல சொல்றது நானுன்னு நானே தான் சொல்லிப்பான். பேரை சொல்லி கூட்ட உடனே அந்த பேர் தனக்கு தான் சொல்லிட்டு அந்த சொல்லுவான். அதுக்கு அகம்ன்றது தான் ஆத்மாவுக்கு சொந்த பேரு. எல்லாருக்கும் சேர்ந்து வரக்கூடியதான அனுபவம் அதுதான். அதுக்கப்புறம் தான் வேறு வேறு அனுபவம் டிவைட் ஆகுது. அதனால்தான் ஐக்காத்மியம்னு ஒன்று இருக்கு பாரு. இதில் வருது அந்த மாண்டுக்கு உபனிஷத்தில் சொன்னேன் நான், மாண்டுக்கு உபனிஷத்தில் துரியாவஸ்தையை பற்றி சொல்லத்தேன். நான் தஜம் நபகு பிரஜம் நோபயத பிரஜம் ந பிரஜம் நா பிரஜம் அதிர்ஷ்டம் அவ்யுபதேசம் அவ்யவாரியம் அவ்யதாரியம் ஐகாத்ம பிரத்யேகாரம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதேதம் சதுர்த்தம் மன்யந்தேன்னு வருது. ஒன்று அதில் வருத்த பாருங்க, ஐகாத்ம பிரத்யம் அந்த ஆத்மானா எல்லோருக்கும் அகம் அகமே வருது ஏன் அப்படின்னு கேட்டுண்டு இத்தனைக்கும் சேர்ந்து ஒரு ஒரு கண்டினியூட்டி தான் சம்ஸ்கிருதத்தில் அனுகத்தம்னு சொல்கிறாதுக்கு. அந்த மாதிரி ஒரே மாதிரி பேர் வரணும்மா. நான் கௌஹு கௌஹு கௌ கௌஹுன்னு பசு 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 ஆ அதே மாடு 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 என்ன பேர் சொன்னாலும் அந்த மாதிரி பேர் வரணுமானா இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இன்டிகிரிட்டி. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றாகக்கூடியதான ஒரு தன்மை ஒரு பாவனை அதில் வருது பாரோம். அதுக்கு தான் ஐக்காத்மிய பிரத்யேக சாரம், அதுதான் சாரம். அதனால தான் எல்லோரும் ஒரே மாதிரி தான் சொல்லிப்பா. எந்த பேர் கூட்டாலும் தோ வந்தேன் சுவாமி நான் அப்படின்னு நானு தன்னை தான் முதல்ல புரிஞ்சா எந்த பேர் சொன்னாலும் அப்புறம் தான் அது. அதனால யாராவது ஒருத்தர் கூட்டாச்சுன்னா அயமகமஸ்மி யோகி இருக்கேன் நான், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிப்பானவன் அதை தான் சொல்கிறா. அதனால யாராவது ஒருத்தர் கூட்டாக்க அயமகம் இஜி முதல்ல இச்சேவா அக்ரே உக்துவா அதை முதல்ல சொல்லிட்டு அதான் அன்யன் நாம பிரபூத்தே அவனுக்கு அப்புறம் பேர் வச்ச நாமத்தை அப்புறம் தான் சொல்லுவான். இங்கே இருக்கேன் சுவாமி யாரா இருக்கு நான் தான் சுவாமி வாசுதேவன் அப்படின்னு தான் சொல்லுவாள். இஜி உக்துவா அத அன்யன் நாம பிரபூதே எதஸ்ய பவதி ச எஸ். இது இப்படி மாதிரி வரத்தினால இவன்லாம் இந்த ஆத்மாவெல்லாம் அதுக்கு ஆத்மான் பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டால் சஜத் பூர்வோஸ்மாத் சர்வஸ்மாத் சர்வான் பாப்மன ஔஷத்து அதுக்கு அவனுக்கு பேர் வச்சிருக்கா புருஷகான்ற பதம். இந்த ஆத்மாவுக்கு தான் புருஷன் சொல்லுங்க. அது இங்கே இருக்கேன் சுவாமி நான் புருஷன்ற சொந்தம் ஆத்மாவுக்கு எல்லோரும் சேர்ந்து ஸ்திரீக்கு இத்திரி எல்லோரும் புருஷாலே அந்த கணக்கு இங்கே ஜென்ரல் அது. அது ஏன் அப்படி வந்ததுன்னு கேட்டால் அஜத் பூர்வோஸ்மா அந்த பூர்வத்துலேருந்து இங்கே இருக்கிறவனா அவன். இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு முதல்லேருந்தே அவன் இங்கே இருந்துட்டு இருக்கான். அவன் அவன் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கான் அவன். அதனால் பூர்வா அஸ்மாத் சர்வஸ்மாத் லோகத்தில் யார் யார் இருக்காளோ எல்லா வஸ்துவை காட்டணும். சர்வஸ்மான் பாப்மனா எல்லாத்துலேருந்தும் பாப்மனா சின்ன செப்பரேஷன் பாப்பம்னா தான் தெரியுமா செப்பரேட்டாக பார்க்குறானே அதுதான் பாப்மா. அந்த பாப்மனா ஔஷத்து அதெல்லாம் உஷதாக அந்த பாப்பத்தெல்லாம் போகிறீதான்னா அந்த அபேத பேத ஜானம்லாம் போய் எல்லாம் ஒன்றா தான் அனுக்கணும் கடைசியிலே. இப்படி வாசாக ஒரு வேலை அத்வைத்தம் துவைத்தம் சண்டை வரும் மறுபடியும் உன்னத்து மாத்திரம் வாசாக இன்னொருத்தரும் துவைத்தமாக அத்வைத்தமானலாம் சண்டையெல்லாம் தகராறுலாம் வந்தே வரும் புத்தியில். சர்வஸ்மான் சர்வ எதஸ்மான் சர்வான் பாப்மன ஔஷத்து அதனால தான் அவனுக்கு புருஷன் வந்து புரு அது ஔஷத்து அதுக்காக புருஷா அது ஓஷதி ஹவை சத்தம் யோ அஸ்மாத் பூர்வோ புபூஷதி முன்னுக்கு நான் என்றைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால அவனுக்கு புருஷாகன்னு பேர் வந்தது. புபூஷதி புபூஷனா பவித்து மிச்சதி புபூஷதி ஏவம் வேதா யார் இப்படி இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்றைக்கும் இருக்க முடியும் ஒரு ஆசை வரும் தான் என்றைக்கு இருக்கேன்ற மாதிரி தோணும் அவனுக்கு. அது ஒன்றா இருக்குண்டாக்க
சப் சோ அபிபேத் தஸ்மாதே காக்கி விபேதி ஒன்னா இருந்தா நான் முதல்ல அப்ப கொஞ்சம் பயமாச்சா அவனுக்கு ஒத்தனா இருந்தாடா ஒத்துமே இல்லை போல் இருக்கேன்னு ஏ காக்கி அதனால தான் லோகத்துல ஒத்தனா இருந்த போது யாருக்கானாலும் கொஞ்சம் பயமாகும் சாமானியம் அநேகம் பேருக்கு தனியா இருக்கிறதுக்கு இந்த சொசைட்டிலேயே படிக்கணும்னாச்சு மனுஷன் சொசைட்டிலே இருந்து படிக்கணும் அதனால தனியா எங்கேயாவது இருந்தாக்க வீட்டுல கீட்டுலையா தனியா விட்டு போனா பயமாகும் படுத்து தூக்க மாட்டான் அநேகம் பேர் தனியாவே இன்னொருத்தர் கூட இருந்தா தான் தூக்கம் வரும் அதான் மனுஷனுடைய சகஜமான தர்மம் அது சோ விபே தஸ்மாத் ஏ காக்கி விபே தீ அப்ப அதனால ஏகாக்கியா தான் அவன் ஏகாக்கி ஒத்தனை இருந்தாக்க பயப்படுறான் சகாயம் அப்பேற்பட்டவன் அயம் ஈக்ஷாம் சக்கரே அவன் பய அப்புறம் யோசனை பண்ணானா ஈக்ஷாஞ்சு ஆலோசனை பண்ணானா என்னத்துக்கு எனக்கு பயம் வருது எனக்காட்டும் வேற ஒத்தனமே இல்லையே இருந்தா தானே பயம் பாருங்க டெவலப்மெண்ட் எப்படி காமிக்கிறா பாரு பதஞ்சாஸ்தி கஸ்மான் விபேபி என்ன காட்டம் வேறையே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஏன் பயம் வரணும் இருக்கு பாரு அந்த சிந்தனை கிரமம் முதல்ல ஒத்தனா படுத்துட்டா தூங்குறதுக்கே பயம் வருது அதான் என்னத்துக்கா பயம் வரணும் நான் தான் ஒத்தனா இருக்கேன் நூத்து இருந்தா தான் எனக்கு பயத்துக்கு அவன் வந்து என்ன பண்ணுவான் பயத்துக்கு அதனால அவன் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லையே அதனால ஏகாக்கி ஏகாக்கியா இருக்கணும் பயப்பட வேண்டியதில்லை இதி பயம் அடுத்தபடி வாக்கியம் வரப்படுத்து பாரு இதுதான் இன்னைக்கு அத்வைத்தி பிடிச்சுன்னு சொல்றதுக்கெல்லாம் இதுதான் காரணம் தஸ்மான் விபே நீதி எந்த காரணத்தான் இப்படி பயம் ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறான் தத்தையே வாசியா பயம் வீயாயா அதனால்தான் அவனுக்கு பயம் பட்டே போச்சான் அப்புறம் அவனுக்கு அவனுக்கு இப்போ ரெண்டாவது வஸ்து எல்லாருக்கு பயத்துக்கு என்ன காரணம்னுட்டு ரெண்டாவது வஸ்து வந்ததுன்னா பயம் ஆரம்பிக்கிறது தத்தையே வாசிய பயம் வீயாயா கஸ்மாத்யா கஸ்மாத்யா எதுக்காக ரெண்டாவது இருந்தால் தானே வரப்போறது யாருன்றேந்து நான் பயப்படணும் தித்தியாத்தே பயம் பற்றி லோகத்தில் ரெண்டாவது இருந்தால் தானே பயம் வரும் ஒத்தனும் நான் ஒத்தனே இருக்கச்சே பயப்படுவானே நான் அப்படின்னு தீர்மானம் பண்ணான் அவன் அதனால சபை நைவரேமே தஸ்மாத் ஏகாக்கி நரமத்தே ஆனால் ஒத்தனே இருந்தாக்க அதுக்கு பயம் சொல்லக்கூடாது அதுக்கு ஒத்தனே இருந்த பார்த்து ஒரு மாதிரி பேஜாரு அந்த பேஜார்னால அவனுக்கு பயம் மாதிரி ஆகுது அவனுக்கு சபை நைவரேமே அவன் ஒத்தனா இருக்கச்சே ஒரு மாதிரி அரத்தின்றா சம்ஸ்கிருதத்தில் இங்கிலீஷ்லாம் போர்ன்றவங்கள அந்த மாதிரி கன்னட பாஷையில பேஜாருடா பாருங்க தஸ் மாதே காக்கி நரமதே நான் எப்படி விவரணத்தை எப்படி கொடுக்குறா பாருங்க அழகா அண்ணா அப்படி அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன் பண்டிதாஜி சண்டை போட்டுட்டு இருக்கா எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் வார்த்தை வாசி நானுங்க துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் நிர்விசேஷாத்வைத்தம் ராமானுஜருடைய சித்தாந்தம் தான் நான் தான் அதை தான் நான் ஒத்துணும் சரியா தெரிஞ்சுக்கலேன்தான் ஏன் கேட்டா அவரது முதல் கிரந்தம் வேதார் சங்கரம் தான் கிரந்தம் எழுதுறதுக்கு இஷ்டமே இல்லை அவருக்கு அந்த கிரந்தம் கூட இன்னத்துக்கு ஆயுதனாருனா அவன் கதையெல்லாம் சொல்லியிருந்தேன் நமக்கு பால்யத்தில் அந்த மாதிரி கேட்டுட்டு ஜீவாத்மான்றது வேற உண்டு தானா பேதம் சத்தியம் தானான்னு கேட்டார் அவர் பேதம் சத்தியம் தான் பெருமான் சொன்னாராம் அவரு இங்கே மடத்துக்கு சபையில் வந்தது நான் பேதம் சத்தியம் இல்லைன்னு சொல்ல வரல அபேதத்துங்கிறது என்ன தான் கேட்குறேன்னு சபையில் கேட்டேன் நான் பேதம் சத்தியமாக இருக்கலாம் அபேதத்தை என்ன பண்ணுறது அபேதத்தை ஔபச்சாரிக்குன்னு சொல்லியாச்சுனாக்க எல்லா வேதமும் நம்ம ஒத்துட்டுக்கோன்னு சொல்கிறதுக்கே தகராறு வருது ஒரு வேதத்தை ஒத்துண்டு ஒரு வேதம் ஒத்து ஒத்துக்கலன்னு சொன்னாக்க தான் தகராறு வந்ததே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் சர்ச்சை ஆர்வமாக ஆறதே கஷ்டம் அதனால் முதல்ல வேதம் சத்தியம் தான் ஆனால் அப்போது ரெண்டும் ஒத்துண்டாக்க பேதா பேதம் வந்துடாதா அப்படின்னு வரும் வரட்டமே என்ன பயம் அதுக்காக தான் பாஷிக்கார் மூணுத்தையும் கேட்டார்னே பேதோவா அபேதோவா ஜாத்மகதாவா ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து பேதவாதமா அபேதவாதமா பேதா பேதவாதமா அப்படின்னு கேட்டுண்டு சர்வசியாபி வேத வேத்யத்வா சர்வம் சமர்த்தித்தம் அதான் மூணு உண்டுடா போடான்றார் அவர் இது என்ன பேசிக்காத்தணும் பேதம் பேதம் ரெண்டு ஒத்துண்டாக்க பேதாபேதம் ஆகணும் மூணு எப்படி அப்படின்னு கேட்டார் பேதாபேதம்னு சொன்ன பரிசு விரோதம் சொல்றாங்களே நீ தான் அதனால ஒரு இடத்துல பேதம் உண்டு ஒரு இடத்துல பேதம் இல்லைன்னு சமன்வயம் பண்ணணும் அதான் சொல்றார் ரெண்டு அந்த சமன்வய அதிகரணத்துல தான் வருது அது விஷயம் பூர்த்தி விஸ்தாரமா வருது எவ்வளோ விஸ்தாரம்னா அவ்வளோ விஸ்தாரமா பேதாபேதத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ணவாலே கிடையாது என்ன பாஷ்ய புஸ்தகத்துக்குள்ள அவ்வளோ பேதாபேத நிராகரணம் பண்றார் அதனால பேதாபேத வாதம் தான் நம்புதுன்னு சொல்றதுக்கு இல்லை தகராறு இல்லை என்னன்னு கேட்டா எல்லா வாதமும் இருக்கு ஒவ்வொரு ஒரு ஏக தேசத்துல ஒவ்வொரு மூலையிலேருந்து பார்த்தா ஒரு மாதிரி தான் தோணும் ஒரு டைம் எப்போனா சிருஷ்டே பூர்வம் அபேதா சிருஷ்டி முடிஞ்சாவிட்டு கடைசிலையும் அபேதம் தான் நடுவுல தான் பேதம் எல்லாம் வரும் வரும் அபேதத்து மாத்திரம் ஒத்துண்டா ஒத்தா வரும் பேதத்து மாத்திரம் ஒத்துண்டா ஒத்தா அப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமன்வயம் பண்ண போனா பேதாபேத வாதம் வந்தோம்னா பரஸ்பர விரோதம் ஆச்சேன்னு வருது அது ஒரே மாதிரி ஒரே சமயத்திலே ஒத்துண்டதுனால வந்து தகராறு அது அப்படி இல்லைப்பா காலபேதேன பேதாபேதோ காலபேதேனா ரூபபேதேனா நிறைய வருது விசாரங்க சமன்வய அதிகரணத்தில் ரூபபேதேனா அப்படின்னா திரவியாத்மனா அபேதம்
அதனு தத்த ஜாத்தி ஆத்மனா பேதம் அபேதம் நித்திய ஆத்மனா பேதம் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. நான் கோத்துவம் கோத்துவ ரூபன் எல்லா கோபம் ஒண்ணுதானே அந்த கணக்குல அபேதம் வரும். ஆனா தனித்தனி வியக்தி கோ பிராணி தனித்தனியா இருக்கிறதுனால அப்ப பேதம் வரும். அதனால பேதத்துக்கு காரணமான விஷயமே வேற அபேதத்துக்கு காரணமான விஷயமே வேற. ஆனா ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லைன்னு சொல்லணுங்க. அப்படி இல்லாத வெறும் பேதம் அபேதத்துக்கு விரோதமே கிடையாதுன்னு சொன்னாலானே ரெண்டு ரூபம் இல்லாத எப்படி மூணா ரூபம் வர வேண்டியதா வரும். இப்ப மூணா ரூபம் எதுன்னு தேடி வருதுன்னு தகராறு வரும். அதுக்காக தான் பேதோவா அபேதோவா ஜாத்மகதாவான்னு சொல்லிட்டு அதை எல்லாம் உண்டு போடா. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கும் சொல்லிருக்கேன். ஆனா கஷ்டமானது ஏன்னா தரிசனத்துல இந்த இவாள் மாத்யமிகால தான் நசத்து அசத்து நசாப்தி அனுபவாத்மகம் சத்துஸ்கோட்டி விநிர்முக்தம் தத்துவம் மாத்யமிகா விதுகு அப்படின்றது மாத்யமிக தரிசனம். அப்படின்னா சர்வாபலாபவாதின்னு பேரு வாழ்க்கை எதுவுமே இல்லைன்னு சொல்றான்னு அர்த்தம். ஆனா நம்ம சித்தாந்தத்துல என்ன ராமானுஜ சித்தாந்தத்துல எல்லாம் உண்டு நடத்தோம். ஆனா சத்துஷ்கோட்டி விநிர்முக்தடா எல்லாம் சேர்ந்து இருக்குது அதான சத்துஷ்கோட்டி ஆத்மகம். அதனால இது மூணுத்து விட்டு நாலாவது எடுத்து வைப்போன்றார். நாலாவதும் இல்லைன்னு சொன்னாவன் நாலாவதா ஒண்ணு வச்சுக்கோ என்னன்னா எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்குது அவகாசம் இருக்குன்னு அர்த்தம். சத்துஷ்கோட்டி ஆத்மகம் தத்துவம் அப்படின்னு ஒண்ணு மாத்திரம் இல்ல ரெண்டு மாத்திரம் இல்ல மூணு மாத்திரம் இல்ல எல்லாம் உண்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அவர் அந்த வேதார் சங்கத்துல சொல்றாரு. இது அநேகாந்தவாதத்துக்கு இன்னும் ஏன் செப்பரேட் ஒரே மாதிரி சொல்றானே ஒரே கால ரூபத்திலேயே வச்சுலயே பேதாபயத்தை ரெண்டையும் ஒத்துக்கிறான். சாத்வாதம் அவிரோதம் சர்வ காலத்தையும் அவிரோதம் அது சதா காலத்தையும் சர்வ ரூபத்திலையும் அதான் சாத்வாதம் பேரு. அஸ்திவா நாஸ்திவா சாத் அஸ்தி சான் நாஸ்தி அப்போது அனிர்வச்சனியமா சாத வக்தவியா எப்படி சொன்னாலும் எல்லாம் உண்டு அதுவும் உண்டு இதுவும் உண்டு அதுலயும் மறுபடியும் ஏழு கோட்டியும் எல்லாத்துக்கும் விரோதமே கிடையாது அந்த மாதிரி போறாவா. அதனாலதான் அநேகாந்தவாதம் வந்து அந்த மாதிரி போகல. இப்போ இது யாதவ பிரகாஷருக்கும் நமக்கும் ஒரு சென்டென்ஸ்ல டிஃபரன்ஸ் என்ன? ஒரே ஒரு விஷயம் சென்டென்ஸ்ல என்ன மூணு சக்தி ஒத்துண்டு இந்த சக்தி விசிட்டு தான் ஆத்மான பரிணாமத்தை அடையிறதுன்றாவா. அதுக்கு சொரூப பரிணாமவாதின்னு பேர வாழ்க்கு. நமது சொரூப பரிமாணம் பரிணாமம் இல்ல அங்கதான் விவர்த்தவாதம் வரணும். அங்கதான் விவர்த்தவாதம் வரணும் அதுதான் முக்கியமானது. அங்க அதுக்கு உங்களுக்கு ராஜகிலா வேதாந்தத்தை அர்த்தம் பண்ணிக்கணுமானாக்க அந்த ரெண்டாம் அத்தியாயத்து முதல் பாதம் இருக்கு பாருங்க. அந்த ரெண்டாம் அத்தியாயம் ஸ்மிருத்தி அனுகாச தோஷ பிரசங்க இது செய்யணும்னு ஆரம்பிச்சு சர்வ தர்மம் உபத்தேச்சான்னு கடைசி சூத்திரம் அந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு சூத்திரம் ஒவ்வொரு லைன் லைனா ஜீர்ணம் பண்ணிட்டு அது எப்படி ஜீர்ணம் பண்ணிக்கிறதுக்கு கடினமான விஷயம். அது அதை ஜீர்ணம் பண்ணிட்டாதான் வேதாந்தத்தில் இருக்கிற விரோதங்களோ விரோதங்களோ சர்ச்சைகளோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன பேஸ் என்ன அது எப்படி நம்மளா வாங்கிக்கணும் ராமானுஜர் எப்படி அதை வாங்கிட்டு இருக்கார் சங்கராச்சாரம் அப்படியே பண்றாரு. ஆனா அந்த காலம் ஒன்று சன்னிவேசம் அவருக்கு மாற்றிட்டு இருக்கிறது விஷயம். ஆனா ராமானுஜர் கிளியரான காலத்தில் இருந்தவராகினாலே கிளியர் பண்றார் எல்லாத்தையும். அதனால ராமானுஜ மதத்தில் கூடிய வைசிஷ்டியம் என்ன அவா மதத்தில் கூடிய நாம வாங்கிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கு எல்லாத்துலேருந்து எல்லாம் நம்ம பொறிக்க வேண்டிய அம்சங்கள் எல்லாம் வரும். அந்த அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மன்னன் பண்ணி தீர்மானம் பண்ணி ரொம்ப கடினமான விஷயம். ஒரே ஒரு க்வெஸ்சன் இந்த பகவானுக்கும் ஜீவ ஜடங்களுக்கும் பேதமோ அபேதமோன்றது அச்சிந்தியம் அப்படின்னு சொல்லிட்டா போறாதா? அச்சிந்தியம் சொன்னா சர்ச்சையே ஒண்ணு வானு வருது. ஒரு அச்சிந்தியம் ஒண்ணும் இல்ல நல்லா சிந்தியமாவே இருக்குது என்ன அதையும் வரணும் இல்ல. சோ அச்சிந்தியம் சொல்ல வேண்டிய இப்போ அச்சிந்தியம் இவரே யூஸ் பண்ற வேதார்த்த சங்கரத்துல அச்சிந்தியா அப்படின்ட்டு சொல்றாரு. அச்சிந்தியா அத்புதா எல்லாம் அத்புதா அதெல்லாம் ஏன்னா இப்போ சயின்ஸ்லயும் கூட கடைசியில நேச்சர் கொண்டு முடிக்கிறவங்கள எப்ப முதல்ல நேச்சர் முடிச்சுட்டா சர்ச்சை அப்புறம் என்ன நேச்சர் தானே கடைசி எவ்வளவு தூரம் புத்தி தாண்ட முடியுமோ அவ்வளவு தூரம் போகிறது. அப்புறம் ஆன்சர் கேட்டாக்க ஆடா தான் நேச்சர் முதல் சரி எல்லாம் நேச்சர் தானே நேற்று சொல்லிட்டாக்க அதுவும் சயின்ஸ் அப்புறம் அந்த மாதிரி இதுலயும் கூட பிரெயின் எவ்வளவு தூரம் போறதுன்னா பயங்கரமான விஷயம் இல்லையா பிரெயின்ன்றது
இவ்வளவு தூரம் போ இனிஸ்டிந்து அவன் முதல் தரம் டிக்ளேர் பண்ண போது வெறும் சயின்டிஸ்ட் எல்லாம் முடிச்சாலான்னு வாசிச்சிருக்கேன் நானு. ஒண்ணுமே புரியலையா? ஆனா அவனு புரிஞ்சுட்டு இருந்தான் அவன். அவனு கேட்டா, ஆமாப்பா அதுக்கு முன் என்ன அப்படிப்பா நியூக்ளியருக்குள்ள எப்படி இருக்குது மூணு எலக்ட்ரான் புரோட்டான் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்பா அனிர்வச்சனின்னு சொன்னா சரியா இருக்கும். முதல் ஸ்டேஜ்ல நான் அனுபவிச்சேன், அப்புறம் சயின்ஸ் நான் வேண்டிருக்கு. மனுஷன் புத்தி சுஸ்தாகணும் அப்பதான். மனுஷன் புத்தி எப்போ சுஸ்தாயி ஒண்ணுக்கு அதேதான் நிறுத்தே சாந்தஸ்ய சச்சாய தேவா சாந்தஸ்தே சுஸ்தான போது தான் அதெல்லாம். அதனால சுஸ்தா இருக்கும் முதலே சொல்லிட்டா போச்சு, எல்லாம் போடுது நமக்கு பிரெயின்ல மட்டும் தட்டத்தனம் வந்து சேரும். அப்புறம் தட்டத்தனம் வரும் அப்புறம் கட்டி அவ்வளவுதான். ரயில் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு, அத்தனை தூரம் போக முடியுமா பார்க்கணும். அந்த மாதிரி கணக்குல வந்திருக்கு விசாரங்கள் எல்லாம். அப்படியே சொல்றா நாகம் மஞ்ச சுவே தேதி நவே தேதி நன்னா தெரிஞ்சு போச்சுன்னு இல்ல, அது ஒண்ணுமே தெரிஞ்சுன்னு இல்ல, தெரிஞ்சுருக்கேன்ப்பா என்னோட கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுருக்கேன். அதே மாதிரியே விஷயம் டெப்த்ல போயிட்டே இருக்கும் தெரியுமா. புதுசா நீங்க கேக்குறப்போ நான் முடிச்சு புதுசா கண்ட போது என்ன ஆயிருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா எனக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கும் இந்த டெப்த் தெரியுமாண்ணா. பயங்கரமான விஷயம், ஐயோ ஐயோ ஐயோ, அதான் ஆச்சரியமான விஷயம். அந்த டெப்த்துக்கு முடிவே கிடையாதுன்னு புரியும் கடைசியில. அவ்வளோ டீப்பான சப்ஜெக்ட். இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாருன்னா, அந்த பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தானா ஒரு இடத்துல, பக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு பக்கத்தில் ஒரு இடத்துல புது இடம் புது ஏரியாவுக்கு போனான். பக்கத்தில் ஏதோ வசந்த பிராகாரம் மாதிரி முதல் தெரிஞ்சுதான். பார்த்தா என்னடா இங்கே இருந்தால் புதுசாக இருக்கு, என்ன இது இது என்ன மில்லா இது என்ன இது. அதுக்குள்ளே அந்த பிராகாரத்துக்கு உள் சைடில் கோலாகலம் சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் வேகமாக கண்டு வந்துதான். என்ன இத்தனை விஜயங்கள் கோலாகலம் கூச கூச போடுறா சந்தோஷப்படுறா என்ன திராதுன்னு சந்தேகம் வந்துதான். அதுக்குள்ளே மொத்தம் ஓடி போனான். ஓடி போய் பெரிய ஏணி கொண்டுதான், ஏணியை சாத்தி நான் அந்த சோரில் சாத்திட்டு மேலே ஏறினானான். ஏறிண்டு ஏறிண்டு அந்த உள்ளே எட்டி பார்த்தானோ இல்லையோ, அவனும் அதே மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். சந்தோஷமாகி போச்சவனுக்கு அவன் சிரித்து சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே அப்படியே ஸ்லிப் ஆகி உள்ளே முடிச்சுட்டான். அவனும் கூட நிக்கிறவாருக்கு என்னாச்சு, அவன் பந்து சொல்றதுக்கே இல்ல. என்னடா அவன் போனா ஆசாமி அப்படியே உள்ளே குச்சுட்டான். அவன் என்னடா அது அப்படின்னு ரெண்டாவது சந்தேகம் வந்து அவனும் மேல ஏறினான். அவனுக்கு அதே கத்தி வந்தது. இந்த மாதிரி அந்த வஸ்து என்ன உப்பின பொம்மை சமுத்திர தாழ பார்க்க போனா என்ன ஆகும் அனுபவத்திலேயே புரியணும். அதெல்லாம் அந்த அனுபவத்திலேயே டெப்த்துகள் உண்டு, தாரதமியங்கள் உண்டு. அந்த தாரதமியமானது இந்த பிரெயின் இருக்கிறதுக்கும் இருக்கும். அந்த பிரெயின் போனாக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க சப்தம் இராது. ஆனா ஒண்ணும் இராதுன்னு இல்ல, இங்க இருக்கணும் ஒண்ணும் இராதுன்னு அர்த்தம். அங்க உள்ள இருக்கணும் ஆனந்தமும் ஆனந்தம்னு. அங்கதான் ஃபைல் வரா இருக்கு அல்ல வேதாந்தத்துல. எத்தனை துவைத்தமேவோ பவதி கதி இப்ப வாசிந்து மாதிரி அதுல துவைத்தமேவோ பவதி, கொஞ்சமாவது பேதம் இருந்தாதான் அப்போ ஒருத்தருக்கு வந்து தத்திரி துவைத்தம் பகுத்து ததா இதர இதரம் பசதி எத்திரத்து சர்வம் ஆத்மைவாபூ கேனகம் பசியத் கேனகம் விஜானியா. அதனால மௌனம் விடுறா. அது மௌனம் கீழே நின்று இருக்குன்னு மௌனம். அவனுக்கு ஆனந்தம் சந்தோஷ கூட்டத்தில் இவனும் சேர்ந்துருவான்னு அர்த்தம். அப்படிலாம் சந்தோஷ கூட்டம் அப்போதைக்கு மறுபடியும் கோஷ்டியா சாத்து முடியான் வரக்கூடாது. என்ன கஷ்டம் ஐக்காத்மியவாதம் வரும் அப்போ எல்லாம் ஒன்னு அர்த்தமாகும். அத்தனை ஆனந்தமும் அவனுக்கு சேரும். இதெல்லாம் நம்மளா ஊகிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தவிர அந்த அனுபவத்தோட ஸ்டேஜ் மாத்திரம் ஒவ்வொருத்தராலையும் ஒன்றும் சொல்லவே முடியாது. அதுவும் சரீரம் இருக்கிறதுக்குன்னு ஆகக்கூடிய அனுபவமே வேற, சரீரம் விழுந்து போனாட்டம் ஆகக்கூடிய அனுபவம் வந்து இன்னும் அது சொல்லவே முடியாது அந்த விஷயங்கள். இங்க ஒரு ஒரே ஒரு விஷயம், இங்க ஆத்மாவா இத மேக்கிற மேவ அக்ர ஆசீத் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க சில டைம்ல என்ன பண்றீங்கன்னா ஆறு வேதமே எப்படி பண்றதோ இன்னும் அது வந்து சிருஷ்டிக்கு பின்னாடி பிஃபோர் கிரியேஷன் என்ற ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வருது. சில டைம்ல இது வந்து மோக்ஷ ஸ்டேஜ் அப்படின்னு வருது. இந்த அக்ரஹாசீத்ன்றது மோக்ஷ ஸ்டேஜ் வெச்சுக்க கூடாது இல்லையா? மோக்ஷத்தையும் தாண்டறது முன்னுக்கு இது விஷயங்கள். மோக்ஷன்றது நான் போறேன் ஒரு வஸ்து சேர்றேன் அந்த ஆனந்தத்துல முழுகிறேன் இதெல்லாம் தான் மோக்ஷம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அப்புறம் ஆகிறத பத்தி யாரு சொல்றது அப்புறம்? ஆமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்புறம் அதே ஒன்னாகிறது, சக்கரம் ஒன்னே ஆகிறது. அது அதை பத்தி சப்தமே கிடையாது. அதுக்காக தான் பிரம்மசூத்திரத்துல அந்த ஸ்டேஜ் பத்தி விசாரமே கிடையாது. ஏன்னா அது விசாரத்துக்கு உள்படாத விஷயம். அது ராமாயணத்துல ஒரு கட்டம் பாரு, ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம். வேலையாகி புரிஞ்சுக்கணுமானா இதெல்லாம் நமக்கு அர்த்தமாகணும். கௌசல்யன்னு சொல்றதுக்காக போற ராமன் வரும் ஆசை தீர்மானம் ஆச்சே. அப்போ
கௌசண்ட போனா தாயார் பாவம் அவள் எத்தனையோ அழறா அப்பா நான் எத்தனையோ பரிபோத்தம் அனுபவிச்சேன்ப்பா என்னத்துக்குனா கீழே ரெண்டாம் கல்யாணம் பண்ணா மூணாம் கல்யாணம் பண்ணிடலாம் முதல் மாமியாருக்கு வேலைக்கு போறது லோகத்திற்கு நியாயத்தெல்லாம் ஞாபகம் அதனால கஷ்டப்பட்டேன் பரிபவப்பட்டேன்ப்பா கடைசியில் என் பிள்ளை நீ பட்டத்துக்கு வந்தேன்னா ஓஹோ பட்டத்து ராணி ஆகினாலே பட்டத்து ராஜாவுடைய அம்மா அது அவள் அவள் தான் ராணி மகாராணி பேர் வரும் போ அவள் ஆம்பியா ராணி ஆனா அவள் மகாராணி ஆவாப்போ நான் எதிர்பார்த்து தானேப்பா இப்படி ஆகிட்டியே அப்படி ஆகிட்டேனா இப்படி ஆகிட்டேனான்னு எல்லாரும் தூக்கப்பட்டு அழறாவோ ராமன் லட்சுமணன் குதிக்க குதின்னு குதிக்கிறான் அப்புறம் ராமன் சமாதானம் பண்றான் அப்புறம் கடைசியில் கௌசல்யக்கு என்ன பண்ணார் ராமன் கேட்டாக்க தர்மேஸ்திதோ தர்ம முவாச்ச ராமஹா யதா சயேவார்கதி தத்ர பக்தும் தான் தர்மத்திலே நின்றுட்டு இருந்தானாகினால அந்த தர்மத்துடைய பிரஜை அவனுக்கு நின்றுனால அதே தர்மத்துடைய சூக்மத்தை அவன் கௌசல்யாக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னானவன் அப்போ அவளுக்கு மாறி போய் அப்புறம் தான் அந்த மங்களம் மங்களம் சஹசிராட்சே கல்பயத்வினதா கல்பயத் புறா ஓபரா யோவரா எல்லா கதையும் எத்தனை மங்களம் வருது தெரியுமா கௌசல்ய வாயினாலே ஒரு தாயானவள் தன் பிள்ளை விட்டு காடுக்கு போயிட்டானே அப்படி இருக்கு நான் எப்படி பொழைச்சிருப்பேன் அப்போ மக்களும் பண்ணவள் அப்படி மனசு மாறி அவளுக்கு தைரியத்தாக தைரியத்தை வாங்கிட்டு ஒரு மங்களாசந்திரம் பண்ணான்னு சொன்னா இருக்கு பாரு அந்த அடுத்த சர்க்கு ஆரம்பத்தை வாசிச்சு பாரு அந்த இடத்துல இதுக்கு சர்க்கத்து கடைசியில அப்போ தர்மஸ்தித்தோ தர்ம வா ஜராமஹா யதா சயேவார்கதி தத்ர பக்தும் அவனுக்கு தான் சாத்தியம்னு அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ஒண்ணுமே எழுதுறது இல்லைன்னு அங்க அந்த வேடிக்கை பாருன்னு எத்தனைங்களா அவன் இப்படி சொன்னான் இப்படி சொன்னான்னு எழுதுறாரு அந்த இடத்துல ஏன்னா அவனுக்கு தான் சாத்தியம்னு சொல்லாட்டா தனக்கு முடியாதுன்னு சொல்லுவானாங்க சொன்னா அந்த லெவலுக்கு என்னால போக முடியாதுன்னு காமிக்கணுமே அந்த சுவாரஸ்யத்தை கவனிக்கணும் அதுல எப்பேற்பட்ட பிராமணிக்கிற பாரு வால்மீகி சொல்றதுலாம் சொல்லிட்டு இவர் சொன்னாரு சையவாரகத்தை தப்பாகிறது இல்லையா அந்த மாதிரி இருக்கு அந்த ஆத்ம தத்துவம்ன்றது அந்த மாதிரி அதனுடைய டீப்பு அதனுடைய டெப்த்து அதனுடைய ஐயோ ஐயோ பா என்ன பயின்றுட்டாலாம் எப்படி சண்டை போட்டான்னு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் 1000 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு பௌத்தாள் சண்டை போட ஆரம்பிச்சா அந்த சண்டை போட்ட இதுல அபியாசத்துல இந்த பண்டித்தாள் இவாளே ஒருத்தர் சண்டை இன்னும் முடியல இன்னைக்கு விஷயம் இன்னும் அவாந்திர சண்டைகள் நிறைய அவாந்திர சண்டைகள் பிராமணனுக்குள்ள சண்டை தங்கல வடகல சண்டை இத்தனை ஒரு சண்டையில போய் இத்தனை சின்னவளா ஆகிட்டா பாருங்க எல்லாரும் என்ன இது இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் தெரியுமா நான் ஆத்மான்றது அத ஊகிச்சு புரிஞ்சு கூட முடியல வாழ ரொம்ப ஊகமா பண்ணி ஊகிச்சு அப்பா இவ்வளவு கட்டினமாப்பா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டிய விஷயத்தே அதுக்குதான் அந்த தர்மேஸ்தித்தோ தர்ம வாச ராமஹா யதா சயேவார்கத்து தத்ர பக்தும் அது எப்படியோ அதே மாதிரிதான் அந்த ஆத்ம தத்துவத்து விஷயம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவ்வாவாருக்கு அந்த அஜ்ஜா இருக்கான்னு சொன்னேன் அவரை சொன்னான்னு சொன்னேன் உனக்கு நானு நீரு கீழே படுத்துட்டு கூட நாய் இது மூணு ஒன்னும் அர்த்தமா இருது இது வேறையாகிறதும் அர்த்தமா இருது ஏன்றதும் அர்த்தமா இருது எல்லாம் அர்த்தமா இருது நான் சொன்னா நீளம் தான் எல்லாம் படிச்சிருக்கேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகிறதோ அது தெரியாத ரீதியில் உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது அது நீங்களும் சொந்த அனுபவம் இன்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் புரியும் போனாரு அந்த அனுபவம் அன்னைக்கு தான் புரியும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரா தப்பா இருது இல்லையா எவ்வளோ பிராமணிக விஷயம் அவ பிராக்டிக்கலாக இருக்கிறதுனால அவருக்கு பிராக்டிக்கலாக சொல்ல தெரியுது இது பேர் நான் அப்படியா சொல்லி ஆரம்பிக்கிறேன் வாரம் 2 மணி உபன்யாசம் அதனால தான் நான் சொல்லி செத்து போச்சு வேதாந்தம் பிராக்டிக்கலா இல்லாதனால தான் போயிடுது சக்கரம் அந்நியாயம் தான் இவ்வளோ அந்நியாயம் உபன்யாசம் பண்ணிவிடலாம் 1000 உபன்யாசம் ஆனா அனுபவத்தை பிடிச்சு கேட்டாக்க அப்படியா இன்னும் வர இன்னும் தப்பி ஓடுவா அவ்வளவுதான் இங்க வந்து பயம் எல்லாம் சொல்றதே அது வரும் வரும் இதை ஒரு வரும் கதை சொல்றதுக்கு தானே சொல்றது இது பயம் எல்லாம் இல்ல நம்ம அனுபவத்துக்காக வரது பாரு நான் தனியா படுத்துக்கிறவாளே அது மெச்சூரான ஜீவன்கள் விஷயம் வேற சந்தேகத்தினால் பயப்படுற ஜீவன்கள் வேற இது ஒத்தனை படம் தூங்க மாட்டான் நான் பாத்துருக்கேன் இல்ல அந்த பகவானுக்கு பயம் இல்லைன்றது நான் கேட்டு இருக்கேன் இப்போ ஆத்மான்றதுக்கு எதுக்கு பயம் வரணும்ன்றது இல்லையா அதே லோகத்து அனுபவத்தை நம்ம புரிய வைக்கிறதுக்காக காமிக்கிறாங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அது ஒன்னா இருக்கா பயமா இருக்கு இல்லையா ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சா அப்படி ஆச்சான் அதுக்கப்புறம் ஐயோ ஆனா தான் ஒத்தனே இல்லையா நான் ஒத்தனா தான் இருக்கேன் ஒத்தனை இல்லவே இல்லையா நம்ம எப்படி பயம் தப்பு இல்லையா நம்மள நம்மளே ரியலைஸ் பண்ணிக்கிறது இல்லையா அந்த மாதிரி காமிச்சு கொடுக்குது நமக்கு வேடிக்கை அதனால ரெண்டாம் மனுஷாலே இருக்கு இல்ல அது இருக்க பயத்துக்கு அர்த்தமே இல்லையே அதனால ரெண்டாம் மனுஷா தித்தியா துவைபம் அதனால சம்சாரத்துல கடைசியில் என்ன நாம தவிர வேற ஒன்னொன்னு வந்ததுனால தான் பயம் சுருவாச்சுன்னு அர்த்தம் பசங்களை பெத்துண்டோம் ஆச்சு
அப்படின்னு சொல்லிட்டேன் பெய்வானா அந்த பொம்நாட்டுகளுக்கும் அப்படியே நான் ஒத்தியா இருந்தேன் நிச்சயந்தியா இருந்திருப்பேன் கட்சிட்டேன் அது என்ன சரிதான் எல்லாருக்கும் அப்படிதான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் சம்சாரம் அதே பண்ணிக்கணும் மனுஷன் என்ன நான் எவ்வளவு விஷயம்னா வேதாத்தியனம் பண்ணா அதே மாதிரியே பிராமணனா கூடாது அப்படின்னு கேட்டான் அவன் என்ன பதில் சொன்ன தெரியுமா அப்புறம் சொல்றேன் விவரம் உனக்கு ஏன்னா அத்தியனம் லோகத்துல என்னன்னு சொல்ற படிக்கிறதுன்றா லோகத்துல ஓதுவதுன்னு தான் அர்த்தம் சொல்றா படிக்கிறதே வேற அத்தியனம் வேறடப்பா அது இங்கிலீஷ்ல நல்லா வரும் ரீடிங் ஸ்டடியிங் ரெண்டு வரும் இங்கிலீஷ்ல பதம் சமஸ்கிருதம் அந்த மாதிரி பட்டணம் அத்தியனம் ரெண்டு வித்தியாசம் அதே மாதிரி வாத்தியாருக்கு இது சிஷியனுக்கு வாத்தியாருக்கு பாடனம் அத்தியாபனம் ஆனா பட்டண பாடனம் அத்தியனம் அத்தியாபனம் நாலு பதங்களுடைய கிளியரான அர்த்தங்களை கட் பண்ணிடுவா சரியா மனசுக்கு அர்த்தம் பண்ணிட்டு நான் வித்தியாசம் தெரிஞ்சுன்னு வரணும் மூணுக்கு நான் அதுக்கு விஷயத்துக்கு நீ கேட்ட விஷயத்தை நான் பதில் சொல்றேன் பாருங்க அப்புறம் நான் ஏனோ அவர் இடு தாக்க வைக்கணும்னு நோடிதே தப்பிச்சு விட்டுருவோம் தப்பிச்சு விட்டுரு இல்லை ஒண்ணு ஒண்ணு பண்ணு இல்லை இவன் தப்பிச்சுக்கிறது நான் பத்துதா அத்தியானம் வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் உதாரணத்துக்கு ஒண்ணு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன் உங்களுக்கு ராமாயண ஆரம்ப முதல் ஸ்லோகம் என்னன்னா தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனி பங்கமம் தான் ஆரம்பம் அங்க தபஸ்வாத்யாயம் நான் ஒரு க்வெஸ்சன் தபஸ்வாத்யாயம் என்னன்னா என்னைக்கு நமக்கு மேஸ்டர் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ நாமளும் ஒரு கண்டிஷன் நமக்கு புரியாத க்வெஸ்சனை கேட்டாவே ஒரு சிஷ்யன் நமக்கு அவனுக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க மாட்டோம் அவன் தலையை கெடுப்போம் நம்ம தலையை கெடுத்துப்போம் ஒரு நிமிஷத்துல வார்த்தை சொல்லிட்டு போட்டு ஒரு மணி எல்லாம் சொல்லுவோம் உட்காந்து ஞானம் கிளியரா இருந்தா ஒரே வார்த்தை முடிஞ்சு போடும் இல்லையா அந்த மாதிரி தபஹா சுவாத்தியாயம் என்ன தெரியுமா தபஸ்ன்றது சரீரத்துக்கு பிரகிருத்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு சிக்ஷணம் சுவாத்தியாயம்ன்றாக ஆத்மா கொடுக்கறதான சிக்ஷணம் இதுதான் முக்கியமான விஷயம் அதான் ஸ்டடின்றதுக்கும் அதான் அர்த்தம் ஞானத்து பரியாயமான பதங்கள் அது ரெண்டும் அது சுவாத்தியாயம் தபஸ்ன்றது பிரகிருதிக்கு கொடுக்கக்கூடிய சிக்ஷணம் அது அது அனுகூலமா நமக்கு சேர்ந்து வரணுமே அது எத்தி ஏறுக கோண நீருகன்னு ஒரு காதை கேட்டிருக்காரு கண்ணத்து வராச்ச அந்த மாதிரி ஆகக்கூடாது பாருங்க அதுக்காக தபஸ்வாத்யாய நிறுத்தம் அதான் சாராம்சம் விஷயம் தெரிஞ்சுட்டா ஒரே வார்த்தை அவ்வளவுதான் அது தெரியாது போதும் சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான் முடிவே இல்லதா அந்த மாதிரி நிறைய ஆகுது நான் விஷயங்கள் எல்லாம் எனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டுனேன் உங்களுக்கு புரியாத மாதிரி நானும் சொல்லிட்டே இருந்தானே எனக்கே புரியல நிறுத்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு